விழுப்புரம் மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம். இங்கு பெரும்பாலான மக்கள் விவசாய தொழில் செய்து வருகின்றனர். இங்கு நெல், கரும்பு, மணிலா உள்ளிட்ட பயிர் அதிகமாக செய்யப்படுகிறது. இருந்தபோதிலும் தோட்டப்பயிரான கத்தரி, வெண்டைக்காய், மிளகாய் உள்ளிட்ட பயிர்களும் அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு வெண்டைக்காய் அத்தியூர், திருவாதிரை, பிடாகம், பைத்தம்பாடி, அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக பயிர் செய்யப்பட்டுள்ளன. 3 மாத பயிரான வெண்டைக்காய் பயிர் தற்பொழுது பயிர் செய்வதற்கு ஏக்கருக்கு 45,000 வரை செலவாகிறது. இந்த ஆண்டு கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வெண்டைக்காயின் பயிர் செய்வது தற்பொழுது குறைந்திருந்தது. இருந்தபொழுதிலும் அதிக மகசூல் அளித்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அத்தியூர் விவசாயி கிருஷ்ணன் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டம், நான் தோட்டப்பயிர் தான் அதிகமாக பண்ணுறது. நான் வெண்டைக்காய், மிளகாய், கத்திரிக்காய் இதை தான் பண்ணுவேன். இப்போ 1 ஏக்கர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து செலவு வந்து 45,000 ஆகும். இது 45 நாள் விதை ஊனி 45 நாள் தான் வந்து காய் ஒடிப்பு வரும். இப்போ வந்து போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் விலை போகுது, நல்லா போகுது. விழுப்புரம் மார்க்கெட் போவோம், சென்னை மார்க்கெட் போவோம், அதில் வந்து கமிஷன் எடுப்பாங்க. இப்போ வந்து அந்த இடைத்தரகரே கிடையாது. இப்போ மெயின் ரோட்டில் வந்து பிக்பாஸு, நிஞ்சா கார்டு இருக்குது. நான் வந்து நிஞ்சா கார்டு தான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். அது வந்து நேரடி எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும். இன்றைக்கி போட்டோம்னா நாளைக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும். அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த இடைத்தரகர், இந்த கமிஷனோ எதுவுமே கிடையாது. இதனால் எங்களுக்கு நல்ல லாபமாக இருக்குது. கடந்த ஆண்டு குறைந்த விளைச்சல், குறைந்த விலை என்ற நிலையில் இருந்து விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய வெண்டைக்காய் இந்த ஆண்டு அதிக விளைச்சல், அதிக விலை கொள்முதல் என்று பல்வேறு மகிழ்ச்சியான செய்திகளை அளித்துள்ளது. நிறுவனங்கள் நேரடியாக கொள்முதல் செய்வதால் பல்வேறு வகையிலும் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.